ஸோ பேசிக்லி எனக்கு எப்போவுமே வந்து ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஒன் திங் ஐ கீப் இன் மை மைண்ட் இஸ் இட் ஹேஸ் டு பி ஃப்ரெஷ் அண்ட் இட் ஹேஸ் டு பி இட் ஹேஸ் டு சவுண்ட் நியூ அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் தான் ஐ அப்ரோச் ஈச் ஆஃப் த சாங் வாட் எவர் ஐ டூ. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு சாங் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அது வெளியே ஹிட் ஆகுறது ஹிட் ஆகாமல் போகிறது இது எல்லாமே எதுவுமே நான் வந்து என் மைண்டுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். மை திங் இஸ் ஐ எம் ஹாப்பி ஒர்க்கிங் இன்சைட் மை ஸ்டூடியோ த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் கம்போசிங் இட் யூன் ரெக்கார்டிங் இட் ப்ரோக்ராமிங் இட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரே வேர்டில் சொல்லணும்னா நான் எதையும் பெருசாக தலைக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். இசையமைப்பாளர் யுவன் சங்கராஜாவுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் திடீர்னு டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் எதனால் தன்னோட அக்கௌண்ட் இப்படி ஆயிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. தளபதி விஜய் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற கோட் படத்துடைய ஷூட்டிங் தற்போது ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கிற நிலையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு சாங்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த சாங் பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் சிலருக்கு பிடிக்காமல் போகவே இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதின மதன் கார்கி மற்றும் யுவன் சங்கர் ராஜா பேஜில் ரிப்ளை பண்ணும்போது கடுமையான வார்த்தைகளில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நல்லாவே இல்லை, தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாங் இல்லை, சாங் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து லிரிக்ஸ் இஸ் மதன் கார்கி எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் போயிட்டு இந்த சாங் எப்படி உருவாச்சு எந்த நோக்கத்தில் இந்த சாங்கை பண்ணோம் அப்படின்னு தங்களோட தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லி இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. இந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜாவுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் திடீர்னு டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே விசில் போடு சாங்க்கு வந்துட்டு இருந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸால தான் யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படின்னு பேச்சுகள் பரவிட்டு இருந்த நிலையில் அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹே கைஸ், தேங்க்யூ ஃபார் த கன்சர்ன் மெசேஜஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ டெக்னிக்கல் எரர், மை டீம் இஸ் ட்ரைங் டு ரிகவர் மை இன்ஸ்டா அக்கௌண்ட் அண்ட் ஐ வில் பி பேக் சூன். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இப்படி ஆயிருக்கு, சீக்கிரமாக அக்கௌண்ட் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா 170 படங்களுக்கு பக்கமாக மியூசிக் பண்ணியிருக்காரு, எப்பையும் இது போல் நடந்தது கிடையாது. யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே வருத்தப்பட்டு தான் தன்னோட அக்கௌண்ட்டை டிஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. பிறகு வெங்கட் பிரபு உள்ளிட்ட எல்லாரும் சொன்னதுக்கப்புறமா மனசு மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.